ஸ்ரீ டிவி விநேயர்களுக்கு நமஸ்காரம் இந்த இனிய காலை பொழுதிலே உங்கள் அனைவரையும் சுபதினம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்று ஒன்பது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு இந்த நாள் எப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்கோ இன்றைய தினம் சுபகிருத வருடம் ஐப்பசி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி புதன்கிழமை தித்தி பார்த்தோம்னா தேய்பிரை பிரதமர் திதி மாலை ஐந்து மணி முப்பத்தி மூணு நிமிஷம் வரைக்கும் இருக்கு அதனை தொடர்ந்து தேய்பிரை திதியை திதி அப்படிங்கிறது வந்துடுறது நட்சத்திரம் பார்த்தோம்னா இன்னைக்கு கிருத்திகை நட்சத்திரம் நாளைய தினம் அதிகாலை மூன்று மணி ஐம்பத்தி எட்டு நிமிஷம் வரைக்குமே இருக்கு அதனை தொடர்ந்து ரோஹிணி நட்சத்திரம் அப்படிங்கிறது வந்துடுறது நாளைய தினம் அதிகாலை மூன்று மணி ஐம்பத்தி எட்டு நிமிஷம் வரைக்கும் அதாவது கிருத்திகை நட்சத்திரம் இருக்கிற வரைக்கும் அமிர்த யோகமாக இருக்கிறது அதனை தொடர்ந்து சித்த யோகம் அப்படிங்கிறது வந்துடுறது இது போக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வரியான் அப்படிங்கற ஒரு யோகத்தை கொடுத்திருக்கா காரணம் பார்த்தோம்னா கௌரவம் அப்படிங்கிற ஒரு காரணத்தை கொடுத்துருக்கா இன்றைய தினம் ஒரு கீழ்நோக்கு நாளாக அமைந்திருக்கிறது இது போக இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இஷ்டி அப்படின்னு சொல்லி பஞ்சாங்கத்தில் கொடுத்துருப்பா ஒவ்வொரு பிரதமை தித்தி நாளிலும் அதாவது வளர்பிரை பிரதமையாக இருந்தாலும் சரி தேய்பிரை பிரதமையாக இருந்தாலும் சரி நம்ம இந்த இஷ்டி அப்படிங்கிற அந்த வார்த்தையை பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதாவது யாகாதி கிரியைகளை செய்து வருபவர்களுக்கு இன்றைய தினம் அந்த யாகங்களை செய்வார்கள் அந்த இஷ்டி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அதாவது புத்திர காம இஷ்டி அப்படின்லாம் சொல்கிறோம் இல்லையா மாதிரி ஒரு இஷ்டிங்கிற ஒரு யாகத்தை செய்வதற்கு ஒரு ஏற்ற நாளாக இந்த நாளானது அமைந்திருக்கிறது இது போக இன்னைக்கு பஞ்சாங்கத்திலே கார்த்திக பகுல பிரதமர் சொல்லியிருப்பார் அதாவது சாந்திரமான மாதங்களிலே அந்த கார்த்திக மாதத்தினுடைய பதினாறாவது நாள் இன்றைய நாள் அப்படிங்கறத கொடுத்துருக்கா இது போக இன்னைக்கு கிருத்திகை விரதம் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்கா இன்றைய தினத்தினுடைய நல்ல நேரம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி வரை நல்ல நேரம் மாலை நான்கு மணி முதல் ஐந்து மணி வரை நல்ல நேரமே சரி இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக நம்ம என்ன பார்க்க போறோம்னு சொன்னால் ஒரு நேயர் கேள்வி கேட்டிருக்கார் என்ன கொஸ்டின் பார்த்தோம்னா இறை வழிபாடு குலதெய்வ வழிபாடு இறந்தவர் வழிபாடு இதில் எது அவசியம் அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் கேட்டிருக்கார் இப்போ ஒரு மனிதனுக்கு அடிப்படை தேவை என்ன ஜென்ரலாகவே எல்லா பீப்புளுமே நம்ம எல்லாருமே யோசிப்போமே ஒரு அடிப்படை தேவை என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா உண்ண உணவு உடுக்க உடை இருக்க இருப்பிடம் இது மூணும் அவசியம் இல்லையா எல்லாருக்குமே இது மூணுமே கண்டிப்பாக தேவை அதே மாதிரி தான் இதுவும் இப்போ இதை நம்ம கம்பேர் பண்ணி பார்ப்போமே உண்ண உணவு அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லோருக்குமே தேவை உணவில்லாமல் நம்மால் உயிர் வாழவே முடியாது இந்த உணவினை நமக்கு அளிப்பது யாருன்னு சொன்னால் தான் ஆக இறை வழிபாடு என்பது முக்கியம் சரி அடுத்த விஷயத்திற்கு வருவோமே உடுக்க உடை அப்படின்னு வச்சுக்கிறோம் உடுக்க உடைனா நம்ம ட்ரெஸ்ஸிங் அப்படிங்கிறது வந்து நம்முடைய மானத்தை காப்பதற்காக அப்படின்னு எடுத்துக்கலாம் அதே மாதிரி ஒரு மனிதனுடைய அந்த தன் மானத்தை காப்பதற்கும் அந்த குல பெருமையினை நிலைநாட்டுவதற்கும் எது காரணம்னு சொன்னால் அந்த குலதெய்வ வழிபாடு என்பதுதான் நீங்கள் வேணால் யோசிச்சு பாருங்களேன் ப்ராக்டிக்கலாக பாருங்களேன் ஏதோ ஒரு இடத்துல ஒருத்தன் போய் ஒரு அவமானப்படுறான்னு சொன்னால் அந்த அவமானத்திற்கு காரணம் அவன் குலதெய்வ வழிபாட்டினை மறந்ததாகத்தான் இருக்கும் உடுக்க உடை அப்படிங்கிறது எந்த அளவு நம்முடைய மானத்தை காப்பதற்கு முக்கியமோ அதே அளவிற்கு நம்முடைய பெருமையை நிலைநாட்டுவதற்கு அந்த குலதெய்வ வழிபாடு என்பது மிகவும் அவசியம் அப்படிங்கறதை அடுத்தபடியாக இருக்க இருப்பிடம் அப்படின்னு சொல்கிறோம் இருக்க இருப்பிடம்னு சொன்னால் சொந்த வீடு தான் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை அது வாடகை வீடாக இருந்தாலும் சரி அல்லது ஒரு எளிய குடிசையாக இருந்தாலும் சரி அங்கே போய் படுத்தா நமக்கு நிம்மதியான தூக்கம் என்பது வர வேண்டும் மனதிலே நிம்மதி என்பது இருக்க வேண்டும் ஒரு சந்தோஷம் என்பது அந்த அந்த இடத்திலே நீடித்திருக்க வேண்டும்னு சொன்னால் அதை தருவது யார்னு சொன்னால் இந்த இறந்தவர்கள் வழிபாடு தான் முன்னோர் வழிபாடு மட்டுமே நமக்கு முழுமையான மன மகிழ்ச்சியினை தரும் முன்னோர் வழிபாடு இல்லாத வீடுகளில் தான் இந்த பார்த்தீங்களா இந்த சித்த பிரம பிடிச்சது அல்லது வந்து ஒரு மனநிலை சரியில்லாமல் ஒரு குழந்தை பிறக்கிறது அல்லது அந்த நன்றாக இருந்து கொண்டிருந்த ஒரு பையன் இல்லை நன்னாவே இருந்து இருந்த ஒரு பொண்ணு ஆனால் அந்த பொண்ணுக்கு திடீர்னு ஒரு மனநிலையில் ஒரு மாற்றம் வந்துடுது ஒரு மனநிலை சரியில்லாமல் போயிட்டா அப்படின்னு சொன்னால் அதற்கு காரணம் சரிவர முன்னோர் வழிபாடு செய்யாதது மட்டுமே அப்படிங்கிறது நம்ம எல்லோருடைய ஜாதகத்திலையும் நம்ம பிராக்டிக்கலாகவே பார்க்கலாம் ஏன்னு சொன்னால் யாருடைய ஜாதகத்திலே ஒரு பித்ரு தோஷம் என்பது அந்த பித்ரு தோஷம் உடையவர்களுடைய குடும்பத்திலே மட்டும் தான் இதை போல இந்த மனநிலை சரியில்லாமல் குழந்தைகள் பிறப்பதற்கான ஒரு காரணம் அப்படிங்கறது நம்ம எடுத்துக்கணும் ஆக ஒரு மனநிலையிலே ஒரு தெளிவு வேண்டும் புத்தியிலே ஒரு நிம்மதி வேண்டும் இருக்கின்ற அந்த இருப்பிடத்திலே முழுமையான மன சந்தோஷம் என்பது வேண்டும் என்று சொன்னால் அதற்கு இந்த முன்னோர் வழிபாடு என்பது முக்கியம் ஆக இறை வழிபாடு குலதெய்வ வழிபாடு இறந்தவர் வழிபாடு இந்த மூன்றுமே முக்கியம்தான் எதோடு ஒப்பிட்டு பார்க்கணும்னு சொன்னா உண்ண உணவு உடுக்க உடை இருக்க இருப்பிடம் என்பது எந்த அளவிற்கு அவசியமோ அதே அளவிற்கு அவசியம்தான் இந்த இறை வழிபாடு குலதெய்வ வழிபாடு இறந்தவர் வழிபாடு என்பது ஆக இந்த மூன்றுமே முக்கியம்தானே தவிர இதில் இது ஒன்று மட்டும் பண்ணா போதும் இன்னொன்று பண்ணாமல் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையவே கிடையாது இந்த தகவலோடு இன்றைய தினம் நான் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன் மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு சுவாரஸ்யமான தகவலோடு சந்திக்கிறேன் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் சுபதின அமைவதற்கு வாழ்த்துக்கள்